திங்கள் முடி சூடியவனின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய அறுபத்து மூவர் பகுதிக்குள் செல்வோம் பாருங்கள் தர்ப்பை புள்ளின் சிறப்பினை கண்டு வருகிறோம் தொடர்ந்து காண முற்படுவோம் மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரீ திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏலக் குழலி பரிசேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருடானது நறுமணத் திரவியம் பூசிய கூந்தலியும் பாலும் தேனும் ஊரும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலைவடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகிலுள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவ என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவைத்திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகர பெண்கள் அதாவது கடவுளா அவரை எனக்கு தெரியாதா அவரைத்தான் தினமும் பார்க்கிறேனே தினமும் கோவிலுக்கு போக வேண்டுமென்று கட்டாயமா என்ன புதிதாக அவரிடம் என்ன காணப்போகிறோம் வருஷந்தோறும் வருகிற மார்கழிதானே கட்டாயம் காலையில் எழ வேண்டுமா என்ன என்று விதண்டாவாதம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல்தான் தோழியின் நிலை இருக்கிறது இந்த அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்துச் சொல்கிறார்கள் சக தோழியர் இவ்வாறு செல்லும் தோழிகள் நீராடி இறைவனை காண ஒரு தர்ப்பை புள்ளினை பறித்து இறைவனின் மீது போட்டாலே போதும் அது பெரும் வழிபாடாகும் அத்தகைய தர்ப்பையை தேவகாரியங்களுக்கு கிழக்கு நுனியாகவும் பித்ருகாரியங்களுக்கு தெற்கு நுனியாகவும் பயன்படுத்த வேண்டும் தர்ப்பை உஷ்ண வீரியமும் அதிக வேகமும் உடையது பஞ்சலோகங்களில் தாமிரத்துக்கு மின்சாரத்தை கடத்தும் சக்தி உண்டு அதே சக்தி தர்ப்பைக்கும் உண்டு எல்லா ஆசனங்களை காட்டிலும் தர்ப்பாசனத்தில் அமர்ந்து பூஜை செய்வது மிகவும் உயர்ந்த பலனை தரும் அசுப காரியங்கள் ஒரு சுப காரியங்களுக்கு இரண்டு தர்ப்பைகளாலும் பித்ரு காரியங்களாலும் தேவ காரியங்களுக்கு ஐந்து தர்ப்பைகளாலும் கர்ம காரியங்களுக்கு ஏழு தர்ப்பைகளாலும் மோதிரம் முடிய வேண்டும் தர்ப்பை எல்லா இடங்களிலும் வளராது மிகவும் தூய்மையான இடங்களில்தான் வளரும் தர்ப்பை கதிர்வீச்சினை எதிர்க்கும் சக்தி கொண்ட தாவரமாகும் எனவே கிரகண காலங்களில் உணவுப் பொருட்களில் கதிர்வீச்சின்றி காக்க தர்ப்பையை பயன்படுத்துகிறோம் தர்ப்பை புல் இருக்கும் இடத்தில் துர்சக்திகளின் நடமாட்டம் இருக்காது தர்ப்பையில் மருத்துவ குணங்கள் பல உள்ளன இதன் ஒரு சில துண்டுகளை குடிநீர் பானையில் போட்டு வைத்து அந்த நீரினை அருந்தினால் கடும் வெயிலின் தாக்கம் குறையும் சூரிய சந்திர கிரகணத்தின் போது உணவுப் பொருட்களிலும் குடிநீரிலும் சிறிது தர்ப்பை புல்லை போட்டு வைத்தால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் மேலும் தர்பை புல்களின் காற்று பட்ட இடங்களில் தொற்று நோய் ஏற்படாமல் இருக்கும் என்பதால் இதை கிராமத்து வீட்டு வாசல்களில் கொத்தாக கட்டி தொங்கவிட்டிருப்பார்கள் இந்த புல் இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை கொண்டது குடிநீரில் புல்லை துண்டாக்கி போட்டு குடித்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும் உடல் சூடு காரணமாக அடர் மஞ்சள் நிறத்தோடும் எரிச்சலோடும் சிறுநீர் கழிப்பவர்கள் கையளவு புல்லை எடுத்து சுடுநீரில் காய்ச்சி ஆற வைத்து வடிகட்டி குடித்தால் அந்த உபாதைகள் நீங்கும் சிறுநீரகம் கல்லீரல் குடல் புண் வாய்ப்புண் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் புல் கொண்டு காய்ச்சிய நீரை குடித்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கும் அதோடு சிறுநீரக கற்களையும் வெளியேற்றும் என்று ஆயுர்வேதம் கூறுகிறது ஆண்டு முழுவதும் வைத்து பயன்படுத்தும் ஊறுகாய் வற்றல் வடகம் போன்றவற்றில் சில தர்ப்பை புற்களை போட்டு வைத்தால் அவை கெட்டுப்போகாமல் இருக்கும் அவற்றின் சுவையையும் மனத்தையும் அதிகரிக்கும் தர்ப்பை புல்லால் செய்யப்படும் பாய் விரிப்பில் படுத்து உறங்கினால் உடல் சூடு தனியும் மன உளைச்சல் நீங்கும் நல்ல உறக்கம் கிடைக்கும் ஆரோக்கியம் நீடிக்கும் தொடர்ந்து இது போன்ற அற்புத தகவல்களுடன் அறுபத்து மூவர் சிறப்பினை காண்போம் இறைவனை போற்றி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்